விட்னஸ் கல்யாணம் சிறப்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஜிடிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ஷெட்யூல் 2 வந்து ஜூலை மாதம் வருவதற்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல்வரை பார்த்துருக்கீங்க, இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கூடிய ஒரு அஃபீஷியலான ஒரு கடிதம் தான். 13/7/2023 சொல்லி டேட்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வெளியான இந்த கடிதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஷெட்யூல் 2 ஜூலை மாதம் 2023 வந்து அவங்க இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கான ஆக்டிவிட்டிஸ் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 28/7/2023 இந்த மாதமே ஜூலை மாதம் 28ஆம் தேதி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவதற்கான அந்த வேகன்சி வெளியிடுவதற்கான ஒரு டென்டேட்டிவான டேட் ஆக்டிவிட்டிஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரலாம், அல்லது ஒரு டென்டேட்டிவ் டேட் என்பதனால் கொஞ்சம் முன்னப்பெண் ஆகலாம், அப்படியே தவறும் பட்சத்தில் வந்தாலும் ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்திலே இதற்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ் டைம் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் டேட்டா என்ட்ரி அண்ட் ஃபிரீசிங் ஆஃப் த வேகன்சி பை டிவிஷன், அதாவது டிவிஷன் வைஸில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றது அவங்க வந்து என்ட்ரி பண்ணுறதுக்கு அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 17/7/2023 22/7 வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதே ரீசெக்கிங் பண்ணுறதுக்கு 24/7 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அது சர்க்கிள் வைஸாக அப்லோடு கொடுக்கணும் இல்லையா, டிவிஷன் வைஸ் இவ்வளோ வேகன்சி இருக்குன்னு அப்லோடு கொடுக்குறதுக்கு 26/7/2023 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ரூவல் கொடுத்த உடனே 26ஆம் தேதி அந்த வேகன்சிக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, டிவிஷன் வைஸாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லி அப்ரூவ்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 28ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டே நல்ல நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்களான்ற உறுதியாக சொல்ல முடியாது என்றாலும் அவங்களுக்குள்ளான ஆக்டிவிட்டிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தவறும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வேகன்சி எவ்வளோ சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் கூட ஏற்கனவே 40,000+ வேகன்சி வந்திருக்கு. ஷெட்யூல் 2 குறைந்தபட்சம் ஒரு 30,000+ வேகன்சி வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வரும்ன்றதை நம்ம வந்ததுக்கப்புறம் பொதி பார்த்துக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் லிமிட் மற்ற விவரங்களும் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த 10ஆம் வகுப்புன்னு சொல்லும்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் கிடையாது. 10ஆம் வகுப்பில் நீங்கள் என்ன மார்க் எடுத்துருக்கீங்களோ அந்த மதிப்பின் அடிப்படையில் தான் இவங்க செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், ரைட்டா? ஸோ நல்ல மதிப்பெண் என்பது பார்த்தீங்கன்னா 480, 490, ஸோ இந்த மாதிரி 500 வந்து நல்ல டாப் மார்க் எடுத்துருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ ஷெட்யூல் 1 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணலை, இது நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வாய்ப்புகள் இருக்குது கமெண்ட்ஸோட நீங்கள் சொல்லுவீங்க. நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கீங்க ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக இது கிடைக்கும் ஓகே, ஆனால் இதில் வந்து சேலரி வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட முடிச்சுட்டு கூட சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயின் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஜாப்பில் சேலரி குறைவாக இருக்குது, இதில் ஒர்க் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தால் கூட அதுக்கு வந்து தயவுசெய்து அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களை விட கம்மியாக 1 or 2 marks இருக்கிறவங்க இந்த வேலை கிடைச்சாலே போதும் எனக்கு இதே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிடைக்கல, நான் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக அப்ளை பண்ணுறேன் சார், 4 வருஷமாக அப்ளை பண்ணுறேன் சார், 1 mark 2 marks போயிடுச்சு சார், நானும் வந்து 400+ நல்ல மார்க் வச்சுருக்கேன் சார், நிறைய டைம் நான் அப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கல சார், நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இது கிடைச்சா கூட போதும்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல மதிப்பெண் வச்சுருக்கீங்க ஆனால் செலெக்ஷன் ஆனால் கூட இதில் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா தயவுசெய்து இதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம், ரைட்டா? இதை நான் வந்து அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கணும். ஸோ இந்த வீடியோவிலேயாவது சொல்கிறேன், இந்த ஷெட்யூல் 2 அப்ளை பண்ணும்பொழுது 100% இந்த ஜாப்பில் செலக்ட் ஆனால் நான் ஒர்க் பண்ணுவேன்னா அப்ளை பண்ணுங்கள். இல்லை சும்மா கடமைக்கு அப்ளை பண்ணுற சார், நான் வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுட்ருங்க, இதை விட பெட்டரான ஜாப் எனக்கு கிடைக்கும் அதுக்கு தான் நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா இது இதை நம்பியே, ஏன்னா இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் நடக்கும். ஸோ இந்த வேலை கிடைச்சா போதும்னு சொல்லி நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த ஜூலை மாதமே வருன்றது தான் இப்போதைய லேட்டஸ்ட் ஒரு தகவல். மேற்கொண்டு அஃபீஷியலாக நமக்கு ஏதாவது இது சம்மந்தமான தகவல் கிடைச்சாலும் சரி, இல்லை அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனே வந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக, இந்த போஸ்ட் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.